ஹலோ ஸ்பார்டன்ஸ், வெல்கம் பேக் அகைன். உங்களால் ஒரு புது ஒரு வீடியோட சந்தேகத்தில் மிக மகிழ்ச்சிங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் லெவல்ஸு இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர் கிரேட், நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து வழக்கம் போல் இண்டெக்ஸ் தான். ஸோ மெயின் ஸ்கிரிப்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது இண்டெக்ஸில் நம்ம வந்து ப்ரீவியஸ்லேயே வந்து நிஃப்டியை வந்து 20,000 கிராஸ் பண்ணாலே தாராளமாக வந்து ஓப்பனாகவே செல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பொசிஷன் எடுக்கலாம் வித் ரிஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சேம் அது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்மளோட டெலகிராம்லேயும் கொடுத்துருந்தேன். ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடு எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த கரண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாலும் வந்து ஒரு 3,290 ரூபா. ஓகேங்களா? ஸோ இது மோர் தென் 4.5 கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் அகெயின் இது கண்டினியூ ஆக தான் போகுது. நல்ல ப்ராஃபிட்டில் இது இருக்க தான் போகுது. இதோட ப்ராபபிலிட்டி 90%. இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் வந்து இது அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 4,500 அல்லது 5,000 மார்க்கெட் ரீச் ஆகும்போது அகெயின் இந்த பொசிஷனில் கட் பண்ணிட்டு நம்ம புது பொசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 5,000 ஒரு முறை நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருப்போம் ஒவ்வொரு ஸ்விங்கையும். அல்லது இல்லை நான் ஃப்ரீயாக விட்டுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப் டு எக்ஸ்பைரி வரும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கிரேட். நம்ம வந்து நிஃப்டியை செக் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறத முதல் நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு மந்த்தோட எக்ஸ்பைரி எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு வீக்கோட கரண்ட் மந்த்தோட எக்ஸ்பைரியில் நிற்கிறோம். ஓகேங்களா? கரண்ட் வீக்குங்கிறது தான் கரண்ட் மந்த்துக்கு தான். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியோட லாஸ்ட் வீக்கு செப்டம்பரோட லாஸ்ட் வீக்கு மார்க்கெட் இந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி கண்டிப்பாக கொஞ்சம் வால்டலிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் பிளான் பண்ணிக்கோங்க. வால்டலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி 28ஆம் தேதி இந்த வீக்கோட 28ஆம் தேதி எக்ஸ்பைரி கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஸோ யாராவது ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 28ஆம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடி 27ஆம் தேதி கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அல்லது 28ஆம் தேதி ஃபஸ்ட் ஆஃப்ல கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து அப்நார்மலாக மந்தோட எக்ஸ்பைரி எப்பவுமே இப்படி தான் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் 28ஆம் தேதி வரையும் ஹோல்ட் பண்ணி யாரும் க்ளோஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து 19,800 இப்போ பெரிய லெவலில் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 20,000 அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து கரண்ட்டில் 20,000 தாண்டதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிளியராக டெஃபைனாக இருக்குது. ஸோ அதனால் உஷாராக இருங்க. ஸோ 20,000 தாண்டதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. ஈவன் 20 அகெயின் டச் பண்ணாலும் அகெயின் ஒரு மோர் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளால் பார்க்க முடியும். கரண்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா 19,800 எக்ஸ்ட்ராடினரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. இதுவே வந்து நம்ம கரண்ட் மந்த் பார்க்காம நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்குறோம் எடுத்துக்கோங்களேன். ஸோ அக்டோபரோட லாஸ்ட் எக்ஸ்பைரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் 20,000 எக்ஸ்பைரி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி செல்லிங்கில் இருக்குது. இதுவே வந்து பெரிய லெவல் பையிங் அப்படிங்கிறது 19,500 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உஷாராக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு, நம்ம ஓவர்வியூ பார்த்துருவோம். ஸோ கரண்ட் மார்க்கெட்டு நமக்கு 20,000 ஃபால் ஆகிட்டு இருக்குது. நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக 19 தான். ஸோ ப்ரீவியஸ் இங்கோட லிக்விடிட்டி ஈக்குவலோ தெளிவாக நமக்கு இருக்குது. ஸோ ஏன்னா மார்க்கெட் இந்த ஏரியாவில் ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ணிடுச்சு. இங்கே பெண்டிங் ஆர்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ முன்ன முறையும் மார்க்கெட் இறங்கினப்போ இங்கே இருக்கக்கூடிய கேப்பை தான் மார்க்கெட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே பூம் ஆச்சு. அகெயின் இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. மார்க்கெட் வந்து 19,000 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ கரண்ட்டில் வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ ஈவன் வந்து சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கரண்ட் ஸ்விங்கு பை ஸ்ட்ரக்சர் பிரதர் அப்படின்னா கூட 19,500 கீழே இந்த ஸ்விங் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் மட்டும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் வித் கன்ஃபர்மேஷன். இல்லைனா பையே பண்ணாதீங்க. 19,000 மட்டும் பை பண்ணி அதுவரை இன்ட்ராடேட ஆப்பர்ச்சுனிட்டி செல்லிங் கிடைச்சா தாராளமாக நீங்கள் செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுவே வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஷார்ப்பாக வந்து ப்ரீவியஸில் கியூஎம்எல்ல வந்து நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கியூஎம்எல்ல ப்ரீவியஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி ஐயை போய் அழகாக ஓபியை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகுது. இப்போ ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 45,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஓபி வந்து நம்ம கிடச்சிது. ஸோ இது எத்தனை பேர் வந்து இன்ட்ராடேட் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல. இதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இண்டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துலலாம் மார்க் பண்ணுவேன். இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாட்டேன். அழகாக
அழகாக ஹிடன் ஓபி போய் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு ஷார்ப்பாக அதோட ஸ்விங்கோட லோவுக்கு வந்துச்சு. இது பியூட்டிஃபுல்லான என்ட்ரிங்க. ஸோ இது யாராவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு செல் என்ட்ரி இந்த இடத்துல நமக்கு. அகெயின் ஸ்டில் மார்க்கெட்டு ஒரு பியரிஸ் ட்ரெண்ட் தான் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 42 இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அரௌண்டு 45 இருக்குது, 45,500 கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக பையோட ஆப்பர்ச்சுனிட்டி 42 தான். ஸோ அதனால் கிளியராக வந்து செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. 43,500 மாடரேட்டு தான். ஸோ இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 50% மிட்டிகேட் ஆகிடுச்சு, அதனால் ப்ராபபிலிட்டி இல்லை. இந்த இடத்த பையிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ 43,500 தேவையில்லை, 42 நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளியர் ரைட். ஸோ இந்த எக்ஸிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ நம்ம எப்படி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோமோ சேம் ஸ்ட்ரக்சர், சேம் QML, ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஐயில் இருக்கக்கூடிய ஓபியில் போய் ஆர்டர் எடுத்துன்னு 20,500 இருந்து இப்போ 20 கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இங்கேயும் பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மார்க்கெட் ஆல்ரெடி எடுத்துடுச்சு. ஸோ அதனால் இங்கே யாரும் பையிங் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு மாடரேட்டான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 19, அதுக்குள்ளே பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி 18,500 இருக்குது. ஸோ இதுவரை தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ எந்த சென்ட்ரல் யாருமே நுழையாதீங்க, வேஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் EURUSD ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ EURUSD வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக செல் ஸ்ட்ரக்சருங்க. செல் ஓபி எடுத்துகிட்டு சப்ளை க்ரியேட் பண்ணி இறங்கிட்டே இருக்குது. அகெயின் செல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு வரப்போகுது. அகெயின் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ஓப்பனில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சோச் பை சோச் கொடுத்தாவது ட்ரை பண்ணலாம். ஆனால் நெக்குத்தான் மார்க்கெட் கீழே வரும் போது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை. ஸோ இதுவே வந்து நம்ம மந்த்து வீக்கனெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கீழே தான் இருக்குது, 1.03 தான் இருக்குது. ஸோ அதுவரை கிளியரான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு சோச் பை சோச் கொடுத்த பின்னாடி பார்க்கலாம், அல்லது செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அகெயின் அகெயின் நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜோனில் செல்லிங் மட்டும் ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் மாடரேட்டான ஒரு பை ஆகுது, அட்லீஸ்ட் கரண்ட் செல் எங்கே போய் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 1.05 வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே தான் ப்ரீவியஸ் ஸ்விங்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸில் நம்ம சொன்ன மாதிரி 1950 செல்லு சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இடத்தால் வந்து ஒரு டாலர் மிஸ்ஸுங்க. ஸோ இதுவரை வந்து 1900 ஒரு டாலர் மிஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஆர்டர் மொத்தமாக கவர் பண்ணிட்டு திரும்ப ஷூட் அப் தான். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து ட்ரேடிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1900 வரைக்கும் இதுக்குள்ளே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 1950 மார்க்கெட் அகெயின் போச்சுன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து பையிங் சைடு திரும்பிடுச்சு. ஸோ அகெயின் வந்து பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா நம்ம மட்டும் ட்ரை பண்ணலாம், இல்லை செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க வேண்டாம். அகெயின் மார்க்கெட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஓபி மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேங்களா, ஸோ ஷார்ப்பாக இது ஓபி தான். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 1900 மிஸ் ஆச்சுன்னா, ஸோ ப்ரீவியஸ் மிஸ் ஆச்சு, கரண்ட்டில் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவலோ மாதிரி இருக்குது. ஓகேங்களா, கிளியராக நீட்டாக இருக்குது ஈக்குவலோ. ஸோ இதுக்கு கீழே தான் மார்க்கெட்டை வந்து கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபி கேண்டலும் கீழே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் மார்க்கெட் இம்பல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ 1900 அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கூட. ஸோ ரவுண்ட் நம்பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபுல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. 1900 நம்ம பையிங் ட்ரை பண்ணுவோம். 1950 செல்லிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து பை ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகேங்களா, ரைட்டுக்கு ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை பற்றி பார்ப்போம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸில் வந்து $25 ஷார்ட்டு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கன்சிகேட்டிவாக ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் எங்கே கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸாக வந்து 22.40 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓபி இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஓபி ஏன் வேலை செஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரீம் ஓபி. ஓகேங்களா, கிளியராக நீட்டாக வந்து ப்ரீவியஸில் எடுத்துகிட்டு வந்த அந்த சோச்சு கொடுத்த பாட்டம் தான் எக்ஸ்ட்ரீம் ஓபி. நேராக வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. ஸோ கரண்டில் டார்கெட் எதிர்பார்க்கறது 24 and 25 எதிர்பார்க்குறோம். 25 செல்லிங் எதிர்பார்க்காதீங்க. மார்க்கெட் அங்கே போய்ட்டு ரிவர்சல் திரும்பிட்டு செல்லிங் எதிர்பார்ப்போம். அல்லது 26 வந்து ஷார்ப்பான செல்லு தான். ஸோ 23-26 அப்படிங்கிறது மேபி இட்ஸ் டேக் லாங்கர் ரன். இருந்தாலும் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்குறது வேஸ்ட். ஸோ மார்க்கெட் பை ஸ்ட்ரக்சரில் இருக்குது. பையோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா அகெயின் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவோம். ஸோ கரண்ட்டில் இப்போதைக்கு கிளியரான ஓபி எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஒரு சோச்சு கொடுத்ததுக்கப்புறம் பை பண்ணுவோம். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் ஸ்விங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில்வரில் வந்து எடுக்காதீங்க. ஸோ நீங்கள் ஈவன் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஓபி ஈக்குவல் லோவுக்கு கீழே டே டைம் ஃப்ரேமில் 22 இருக்குது. ஸோ 22 அப்படின்னா இங்கேருந்து $1.5 ட்ராப்பு. இங்கே கிடச்சா தான் உங்களுக்கு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா ஓபி மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிச்சு. இல்லை புது ஸ்ட்ரக்சர் ஏதாவது க்ரியேட் ஆகுதா பார்ப்போம். ஸோ பையை பொறுத்த வரைக்கும் 22 பாருங்கள், செல்லை பொறுத்த வரைக்கும் 25 மேலே, 25 வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இயரில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பையிங் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும். யூஎஸ்ஐயில் கிளியராக போன டைம் நான் வியூ கொடுத்துருந்தேன், 90 மேலே, $90 மேலே கிளியரான செல்லுன்ட்டு மார்க்கெட்டு இந்த டேவோட ஓபியை டச் பண்ணிவிட்டு
ஃபோர் ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இறங்கிட்டு இருக்கு. ஸ்டில் நமக்கு யூஸ் ஆயில் செல்லு தான், பையிங்கை பற்றி யோசிக்காதீங்க. மார்க்கெட் நல்லா ஒரு ப்ரீமியமில் இருக்குது, செல்லிங் பண்ணுங்கள், பையிங் வேண்டாம். கிளியராக எடுத்து இறங்கிட்டு இருக்கு, திரும்பவும் செல்லு தான், பையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அகெயின் பிடிசி. ஸோ பிடிசி நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நெத்தி அடி ஷார்ப்பாக எடுத்துச்சிங்க, $25,000. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஃபோர் ஹவர் ஸ்ட்ரக்சரோட பாட்டம் ஓபி. ஸோ இந்த இடத்த தான் நான் கிளியராக மார்க் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன். ஒரு வேளை பார்க்காதவங்க இங்கே எங்கே சொல்லியிருக்காரு ஜான் இந்த எல்லாம் நோட்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்டேட்டில் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு $25,000 வந்து ஆர்டர் எடுத்துன்னு இதோட டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஓபி தான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டு ரேஞ்சில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பையோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் 25க்கு கீழே தான் பையோட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 25ல் வேண்டாம், ரெண்டு முறை மெட்டிகேட் ஆயிடுச்சு. செல்லை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் வந்து 30,000 தான். ஸோ இங்கேருந்து அந்த ஷார்ப்பாக 25லேருந்து $30,000 வந்து நான் டார்கெட் கொடுத்துருந்தேன். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஓபி கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்டில் பிடிசியை பொறுத்த வரைக்கும் பை ஸ்ட்ரக்சர் அப் டு 30,000 வரை எதிர்பார்க்கலாம். இந்த 25 ஒடிஞ்சிருச்சுன்னா திரும்ப செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும். ஆனால் கரண்ட்டில் பை ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. சாரி, மார்க்கெட் கிளீனாக 30,000 போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சென்ட்ரலில் யாரும் ப்ளே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, கிரேட், நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணிட்டோம். நியூஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான நியூஸ் 26ல் 28ல் அப்புறம் 6th, ஓகேங்களா, அக்டோபர், இது மூணு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அக்ரெசிவாக இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இந்த மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப்லாஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து 6ஆம் தேதி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே 10:00, ஓகேங்களா, ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ ஆர்பிஐசிலேருந்து பிடிச்சாலே மைக்க வந்து மார்க்கெட்டு தலை தெறிக்க ஓடும். ஸோ அன்றைக்கி வந்து ப்ராபபிளி இன்ட்ராடே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா வித் ப்ராப்பராக எஜிங்கோட பண்ணுங்கள். இந்த நாளில் வந்து இன்ட்ராடே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க, அல்லது இந்த டேவே ஸ்கிப் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. ஸோ பி கேர்ஃபுல் இந்த டேவில் ட்ரேட் பண்ணுறது. மீதி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஎஸ்ஓட டேட்டா தான் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. ஆனால் ஆர்பிஐயோட டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கான, அதாவது ஓவர் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இருந்தாலும் நாங்கள் எதில் இருக்கணும் அப்படின்னா செல்லிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். கிளியராக மார்க்கெட் வந்து செல்லிங்கில் வந்துட்டுருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சென்டரில் பையை பற்றி இப்போல்லாம் எப்பவுமே யோசிக்காதீங்க. ஒரு சோச்சோ டிமாண்டோ போய் தொடட்டும், அப்போறையும் பார்க்கலாம். ஸோ கிளியராக நெக்ஸ்ட்டு 19,000 வரைக்கும் மார்க்கெட் கிளியராக ட்ராப் ஆகும். சென்ட்ரலில் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட் வீக்கோட அப்டேட்டு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடு பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்விங் வீடியோவில் அகைன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.